ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆதவன்ஸ் கேங். இன்றைக்கி நம்ம என்னுடைய பார்க்க போகிறோன்னா, எஸ், யானை ரிவ்யூ. இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாக சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, இந்த படத்தில் ஃபஸ்ட் யாரை நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருண்ஜியாவில் தான் ஹீரோ பண்ணியிருக்காரு. அண்ட் பிரியா பண்ணி அவங்க தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து நம்ம சமுத்திரகனி, அப்புறம் ராமச்சந்திரராஜ் அவர் தான் வந்து நம்ம வில்லனாக பண்ணியிருக்காரு. நம்ம கேஜிஎஃப்ல பண்ணவர் அண்ட் சமுத்திரகனி அண்ட் அபிராமி சிடபிள்யூசி அபிராமி அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இவங்கெல்லாம் வந்து கேஸ்டிங் நிறைய பேர் வந்து படத்தில் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெருசாக சொன்னால் வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கும். ஓகே, மெயினான கேரக்டர் மட்டும் சொல்லிட்டேன். இப்போ வந்து இதோட கதை அப்படி நீங்கள் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ராமச்சந்திரராஜ் வில்லன் இருக்கார்ல, ஸோ அவருங்க வந்து ரெண்டு பேர் ட்வின்ஸ் அவங்க. ஸோ ட்வின்ஸில் வந்து ஒருத்தர் வந்து இந்த அருண் விஜய் அவங்க ஃபேமிலியால் தான் வந்து ஒருத்தர் வந்து போலீஸால் சுட்டு கொல்லப்படுவார், சுட்டு வந்து கொண்டுருவாங்க போலீஸ் அவரை. ஸோ அதனால் வந்து இன்னொருத்தர் இருக்கார்ல ட்வின்ஸ்லேருந்து, அவர் வந்து இந்த ஃபேமிலி வந்து நம்ம பழி வாங்கி சாவடிக்கணும் அப்படின்னு பார்ப்பாரு. ஸோ இதுதான் அதில் ஸ்டோரி. ஸோ இதில் என்னன்னா, நடுவில் வந்து நம்ம சமுத்திரகுனியும் அவர் வந்து இவர் கூட கூட்டு சேர்ந்துட்டு பண்ணுவார். அது ஏன்னா வந்து அவரோட பொண்ணு அபிராமி இருக்காங்க, அவங்க வந்து வேற ஒரு பையன் கூட ஓடி போயிடுவாங்க. ஸோ அதை வந்து நான் பொறுத்துக்க முடியாமல் ஜாதி வெறியால் அவர் வந்து நான் வந்து இவங்களை கொல்லணும், அந்த என் பொண்ணை கொல்லணும்னு சொல்லிட்டு இவங்க கூட கூட்டு சேர்ந்துருவார். ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படி அருண் விஜய் வந்து இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுறாரு அப்படின்றது தான் வந்து கதை. ஸோ இதில் வந்து ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பெருசு இல்லை. ஓகே, இதுதான் வந்து சிம்பிளான ஸ்டோரி. ஓகே, இப்போ வந்து இதில் ஆக்டிங் வந்து வயசாக எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நைஸாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கிராமத்து ஸ்லாங்கில் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது மியூசிக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜி பிரகாஷ் அவரோட பெஸ்ட்டு கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் வேறு லெவலான மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆவரேஜான மியூசிக்கு. அண்ட் டேரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே அவர் ஸ்க்ரீன் ப்ளே. பட் இப்போ ஏன்னு தெரியல, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப லேகாக ரொம்ப ஸ்லோவாக போகாமல் தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ஸோ ரொம்ப லேகாக போனமாக தெரிஞ்சுது ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ இதுதான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது எனக்கு. ஏன்னா சிங்கம் அண்ட் சாமிலாம் எப்படி இருக்கும் படம் நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ அந்தளவுக்கு நான் எதிர்பார்த்தேன், பட் அவ்வளோ ஸ்க்ரீன் ப்ளே இல்லை. அண்ட் காமெடி அப்படின்னு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல தான் சிரிப்பு வர மாதிரி இருக்குது, மற்ற இடத்துலாம் ரொம்பவே எப்படி சொல்கிறது மொக்கையாக இருக்குது காமெடிலாம், அந்த மாதிரி தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப சில இடத்துல வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஆக்ஷன் ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரே ஷாட்டில் எடுத்ததெல்லாம் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க நிறைய இடத்துல அந்த ஃபைட் சீன். அண்ட் கேமராவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஷாட்டில் ஷாட் எப்படி செய்யோ ஏன் வளர்றேன், ஒரே ஷாட்டில் வந்து ஷார்ட் ஆகணும் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் சைட்லாம் கிட்டத்தட்ட ஓகே தான், பட் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஸ்டோரி கூட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த சின்ன ரிவ்யூ. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு தியேட்டரில் போய் படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன், என்ஜாய் பண்ணேன்னு சொல்ல முடியாது. படம் வந்து ஓகே தான், ரொம்பலாம் இல்லை. ஸோ லாஸ்ட் வெர்டிக் ஃபைனலாக நீ என்னடா சொல்கிற படம் வெர்டிக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆவரேஜான மூவி, ரொம்ப பிளாக்பஸ்டர் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஆவரேஜான மூவி. நீங்கள் போர் அடிக்கிற டைமில் போய் தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம சின்னதான ரிவ்யூ, இதான் நான் சொல்லணும் ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீட்டில் சூப்பராக சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய்.